வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு ஸ்வீடனில் இருக்கக்கூடிய ஹை பேயிங் ஜாப்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுலேயும் 7 ஹை பேயிங் ஜாப்ஸ் இன் ஸ்வீடன் அப்படி எடுத்துக்கலாம். நம்ம இந்த ஸ்வீடனை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி நம்ம ஸ்வீடனை பற்றி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீடனில் இருக்கக்கூடிய ஜென்ரலாக அவைலபிளாக இருக்கக்கூடிய ஜாப்ஸ் அண்ட் ஸ்வீடனில் இருக்கக்கூடிய காஸ்ட் ஆஃப் லிவிங், அங்கே நீங்கள் தங்குறக்கு ரூம் ரெண்ட் எவ்வளோ ஆகும், ஒரு மொபைல் ரீசார்ஜ் பண்ணால் எவ்வளோ ஆகும், நீங்கள் ஃபுட் வெளியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டா எவ்வளோ ஆகும், நீங்கள் சமைச்சு சாப்பிட்டா எவ்வளோ ஆகும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸோடையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீடனை பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவுடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு அது வேணும்னாலும் நீங்கள் தேவைப்பட்டால் அந்த வீடியோவும் போய் பார்த்துக்கலாம். ஸ்வீடனை பற்றிய இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹை பேயிங் ஜாப்ஸ். நம்ம நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டாங்க ஸ்வீடனை பற்றி, ஸ்வீடனில் நிறைய ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது சார், இருந்தாலும் அதிகமான சம்பளம் வந்து எந்த மாதிரி ஜாப்ஸுக்கு கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் நம்மக்கிட்ட கமெண்ட்டில் கூட கேட்டிருந்தாங்க, மெயிலையும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து எக்ஸ்க்ளூசிவாக சரி நம்ம இப்போ இந்த 7 ஹை பேயிங் ஜாப்ஸ் அப்படிங்கிற வீடியோ போட்டால் அவங்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கோம். மேலும் இது ஃபிக்ஸ்டாக இந்த 7 ஜாப்பும் இருக்குமா அப்படின்னா வாய்ப்புகள் குறைவு தான். ஏன்னா இங்கே இண்டஸ்ட்ரி வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரி இந்த வேலை வாய்ப்புகளும் இயரான் மாறலாம். இது எப்போவுமே அப்டேட் கூடி ஆகிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த 2023 பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாப்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான சம்பளத்தை வாங்கி கொடுக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸ்வீடனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், இந்த பழைய வீடியோலையும் நான் சொன்னதை, ஒரு ஸ்ட்ராங் எக்கனாமியை கொண்ட ஒரு கண்ட்ரி தாங்க இந்த ஸ்வீடன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி இந்த ஸ்வீடன். அதே மாதிரி ஸ்வீடனை பொறுத்தளவுக்கு மற்ற கண்ட்ரிஸ் கூட நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே சேலரி அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து அதிகமாகவே வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஸ்டில் இது எல்லாமே உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணுது, உங்களோட ஸ்கில்ஸை பேஸ் பண்ணுது, உங்களுடைய குவாலிஃபிகேஷனை பேஸ் பண்ணுது. அதே மாதிரி வேறு ஏதாவது கண்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ண இருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அதுவும் உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பொறுத்தது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய சேலரி இங்கே அதிகமாக வாங்குறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறத சொல்லிடலாம். சரி, இப்போ என்ன மாதிரி இண்டஸ்ட்ரியில் அதிகமான சம்பளங்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட். இதுக்கு முன்னாடியும் போட்ட ஒரு சில இடங்களில் இந்த மெடிக்கல் ப்ரொஃபஷனல், ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனலுக்கும் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அதிக சேலரியை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு துறையாக வந்து இந்த மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் துறை அப்படிங்கிறது இருக்குது. மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட்னா அதாவது ஹைலி ஸ்பெஷலைஸ்டு மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ், லைக் உங்களுக்கு ஒரு சர்ஜனாக இருக்கட்டும், ஒரு ரேடியோலஜிஸ்டாக இருக்கட்டும், அனஸ்தீஷியோலாஜிஸ்டாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட்டுகளுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே தேவைப்பாடுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்காட்டி இந்த துறைகளில் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு அதிகமான சேலரி வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரி, அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ எங்களுக்கு கொடுப்பாங்க, எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒரு 10 வருஷம் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எஸ்சிகே அதாவது இந்த ஸ்வீடனுடைய கரன்சிக்கு ஒரு 7 lakh உங்களுக்கு அப் டு 2 million உங்களுக்கு எஸ்சிகே வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து வருஷத்துக்கு ஆன்யூவல் பேயாக சொல்கிறேன். உங்களுக்கு இப்போ நமக்கு புரிகிற மாதிரி அப்படின்னு எடுத்தோம்னா மாதத்துக்கு இப்போ இந்திய பணத்தில் இதை கன்வெர்ட் பண்ணுறோம்னா உங்களோட சேலரி வந்து அரௌண்ட் ஒரு 4,30,000 rupees ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதை விட குறைவான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இதை விட குறைவாக வாங்குறக்கும் சான்சஸ் இருக்கு. இதுலேருந்து நான் சொல்ற கணக்குக்கு உங்களுக்கு 2 million நீங்கள் கணக்கு போட்டீங்கன்னா இது அப் டு 10-15 lakhs வரைக்கும் உங்களுக்கு சேலரி போகிறக்கும் சான்சஸ் இருக்கு. இது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட் சேலரி தாங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். இது வந்து ஒரு கிராஸ் ஃபிகர் தான், இது நெட் ஃபிகர் கிடையாது. இதிலிருந்து ஸ்வீடனில் நீங்கள் என்ன டேக்ஸ் பே பண்ணணுமோ, என்னென்ன டேக்ஸஸ் அப்ளை ஆகுமோ எல்லா டேக்ஸஸும் பே பண்ணி பேலன்ஸ் வர்றது தான் உங்களுடைய நெட் பேவாக இருக்கும். ஸோ இங்கே நல்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா இந்த துறை அதாவது இந்த மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் துறையில் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் சம்பளம் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்த துறை ஐடி அண்ட் சாஃப்ட்வேர் என்ஜினியர்ஸ், எவர்கிரீன் துறை. எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரியே எவர்கிரீன் துறை அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்வீடன் வந்து நல்ல ஐடி துறையை டெக் துறையை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு க்ரோயிங் கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்டு உங்களுக்கு ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், லைக் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு சாஃப்ட்வேர் என்ஜினியர்ஸ், சிஸ்டம் ஆர்கிடெக்ட் அண்ட் ஐடி ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சேலரி வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா எஸ்சிகே உங்களுக்கு வந்து ஒரு 5 lakh அப் டு 1.5 million வாங்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. எஸ்சி அதாவது அங்கத்தை ஸ்வீடன் பணத்தில், இது வருஷத்துக்கு நான் சொல்கிறேன், இந்திய மதிப்புக்கு நீங்கள் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா மாதத்துக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா ஒரு அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 3 lakh rupees ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இது வந்து அப்ராக்சிமேட் பே, அகெயின் இது ஒரு நெட் பே கிடையாது. இதுலேருந்து உங்களோட டேக்ஸஸ் என்னங்கிறது
அப்ளை ஆகும். இதே 1.5 மில்லியன் போடுறப்ப நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க எவ்வளோ சேலரி வரும் அப்படிங்கிறது. ஸோ இந்தளவுக்கு ஓரளவுக்கு நல்ல சேலரி வாங்கக்கூடிய ஒரு கண்ட்ரியாக இருக்குது அப்படின்னு கூட நம்ம ஸ்வீடன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்ஜினியரிங் துறை. ஸ்வீடன் உங்களுக்கு தெரியும் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியர்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரி இன்ஜினியரிங் துறையை சேர்ந்தவங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த துறையில் இருந்தது அப்படின்னா சேலரி எகெயின் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே தான் 5 லேக்லேருந்து 1.2 மில்லியன் வரைக்கும் உங்களுக்கு இது வந்து ஆன்யுவலி வரைக்கும் அந்த ஸ்வீடன் மணியில் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. எகெயின் இதையும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணால் அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 லேக் ருபீஸ்லேருந்து உங்கள் சேலரி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது மந்த்லி. இதெல்லாம் இப்போ நம்ம சொல்கிற எல்லாமே வந்து ஹை பேயிங் இண்டஸ்ட்ரி, அதாவது நீங்கள் இது வந்து நல்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த துறைகளில் உங்களுக்கு இந்த அளவுக்கு சேலரி வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ல சார் என்ன சார் இவ்வளோ ஹை சேலரியா சொல்றீங்க, ஸ்வீடன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 75,000-80,000 ஒர்க் பண்றாங்க. ஆமா 75,000-80,000 ஒர்க் பண்றவங்க இருக்கத்தான் செய்யறாங்க இல்லைன்னு சொல்லல. பட் இப்போ நம்ம எடுத்திருக்கிறது ஹை பேயிங் இண்டஸ்ட்ரி வித் அ குட் அண்ட் இன்னஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஆல் த ஸ்கில்ஸ். என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெக்யர்மெண்டா இருக்கும் அந்த ஸ்கில்ஸ் அந்த சர்டிபிகேஷன்ஸ் அந்த குவாலிஃபிகேஷன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த சேலரி வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இருக்கு. இது மந்த்லி நீங்கள் இந்திய மணிக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லா படித்த லீகல் ப்ரொஃபஷனல்ஸ், அதை இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற கண்ட்ரிலையும் ஓரளவுக்கு டீசெண்டான பேக்கேஜ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஸ்வீடனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்ல அனுபவம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் லா தெரிஞ்சிருந்தது அப்படின்னா எஸ்பெஷலி ஸ்வீடனோட சம்மந்தப்பட்ட லாவும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு சுலபமாகவே ஸ்வீடனில் நல்ல சேலரியில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எகெயின் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 லேக் எஸ்சிகேலேருந்து உங்களுக்கு ஒரு 1.5 மில்லியன் எஸ்சிகே வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆன்யூலாக. இது வந்து எகெயின் அப்ராக்சிமேட் சேலரி நாட் யுவர் நெட் ஃபிகர். இதை நீங்கள் வந்து இந்த சேலரி இருக்கே இந்த சேலரி உண்மையாகவே எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கூட ஒரு சிலர் நம்மகிட்ட இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலையும் கேட்குறாங்க. என்னென்னா இது எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு யூ பர்ஃபார்ம் இந்த இன்டர்வியூ, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, அதே மாதிரி உங்களோட ஸ்கில் செட்டு இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்கள் குவாலிஃபிகேஷன் இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இதே மாதிரி கம்பெனி டு கம்பெனி இந்த சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதும் மாறுபடும். ஒரு கம்பெனியில் இருக்கிற மாதிரியே தான் அடுத்த கம்பெனியில் இருக்குமானா கிடையவே கிடையாது. இது அவங்களுக்கு ஒரு கேண்டிடேட்டை பிடிச்சிருந்தது அப்படின்னா இவங்க கொஞ்சம் அதிகமாக கொடுத்தக்கூடிய ரெக்ரூட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் லீகல் ப்ரொஃபஷனலாக இருந்து இன்டர்நேஷ்னல் லா தெரிஞ்சிருந்தது மற்ற கண்ட்ரியில் எங்கேயாவது லீகல் ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சுலபமாகவே ஸ்வீடனில் வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபார்மசூட்டிக்கல் அண்ட் லைஃப் இன் சயின்ஸ் இண்டஸ்ட்ரிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீடனை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு க்ரோயிங் துறை அப்படின்னு சொல்லலாம். அதனால் ஒரு டீசெண்டான பேக்கேஜ் இந்த துறையிலும் கொடுத்துட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபார்மசிஸ்ட் ஆகட்டும், சீனியர் ஃபார்மசிஸ்ட் ஆகட்டும், ரிசர்ச் பண்ணக்கூடிய ரிசர்ச்சர்ஸ் ஆகட்டும், கிளினிக்கல் ட்ரையல் மேனேஜர்ஸ் அண்ட் எஸ்பெஷலி லைஃப் இண்டஸ்ட்ரியஸ் சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷனல்ஸ் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு டீசன்ட் பேக்கேஜ் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. எகெயின் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிகேல ஆன்யூலாக 5 லேக்லேருந்து 1.2 மில்லியன் எஸ்சிகே வாங்குற கூட சான்ஸ் இருக்குது ஆன்யூலாக நான் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும்னு கேட்குறாங்களோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நல்ல ரெப்யூட்டட் கம்பெனிலேருந்து தான் உங்களுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அண்ட் அட் லாஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ரோல்ஸ். எகெயின் மேனேஜ்மெண்ட் துறையில் சீனியர் பொசிஷன்ஸ் லைக் வைஸ் பிரசிடென்ட் அந்த ரோலில் இருக்கக்கூடியவங்க, பிரசிடென்ட் ரோலில் இருக்கக்கூடியவங்க, சிஇஓ ரோலில் இருக்கக்கூடியவங்க, மேனேஜிங் டைரக்டர் ரோலில் இருக்கக்கூடியவங்க, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஒரு ஆப்ரேஷன்ஸ் மேனேஜராக இருக்கக்கூடியவங்க, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஜென்ரல் எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா துறைகள்லையுமே அந்த சீனியர் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பேக்கேஜ் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு 20 இல்லை 20+ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுவும் ஒரே இண்டஸ்ட்ரியில் ஒரு 25 இயர்ஸ் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒரு கம்பெனியுமே கம்ப்ளீட்டாக நான் அந்த கம்பெனி ஒரு என்னோட ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவிலன்னா அந்த கம்பெனி வந்து ஒரு 10 இடங்களில் இருக்குது, அந்த 10 இடங்களில் கம்ப்ளீட் கம்பெனியை நான் தான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் ஒரு வைஸ் பிரசிடென்ட்டாக அப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொசிஷனுக்கு நீங்கள் தாராளமாக அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல டீசெண்டான பேக்கேஜ் ஸ்வீடனில் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு சேலரிஸ் வந்து அரவுண்ட் ஒரு 1 மில்லியன் எஸ்சிகே வாங்குறதுக்கு கூட ஆனுவலாக வாங்குறதுக்கு கூட சான்சஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஸ்டில் இட் டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஸ்கில்ஸ் வாட் யூ ஹேவ்
அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்வீடனை நான் முன்னவே சொன்னேன், இது ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் உங்களுக்கு இருக்கும். எந்த அளவுக்கு ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இங்கே இருக்கோ ஸ்வீடனை பொறுத்தளவுக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிட்டில் ஹை அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால் இங்கே நல்ல பேக்கேஜ் வாங்கி ஸ்வீடனில் நீங்கள் செட்டில் ஆகுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா தாராளமாக இங்கே கோப்பப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய உங்களுக்கு மணி சேவ் பண்ணுறக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி பொசிஷன்ஸில் இருந்தால் இந்த இண்டஸ்ட்ரி இல்லாமல் வேறு இண்டஸ்ட்ரியில் வந்து வேலை வாய்ப்புகள் இல்லையா, நல்ல சேலரினா கண்டிப்பாக இருக்குங்க. எல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்களும் நல்ல சேலரி பேக்கேஜ் வாங்கத்தான் செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் இதில் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட்ஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த இண்டஸ்ட்ரியை வந்து நம்ம ஆவரேஜ் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. பட் இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுறப்போ ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் டிலே ஆகுது, நம்மளால் ரிப்ளை பண்ண முடியல அப்படின்னாலும் எவ்வளோ கூடிய விரைவில் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். மேலும் இது சம்மந்தமாக உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் ஏதாவது வேணும்னாலும் மெயில் ஐடி நம்மளது முடிஞ்சால் ஸ்க்ரோலிங்கில் கொடுக்குறோம், இல்லைனா ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எங்கள் மெயில் ஐடி இருக்கும், இல்லைனா எங்களோட அந்த எபோட் செக்ஷனில் போனால் மெயில் ஐடி இருக்கும், அதில் கூட நீங்கள் பார்த்து மெயில் அனுப்புனா முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரிப்ளை பண்ணுவோம். மேலும் உங்களுக்கும் ஸ்வீடனில் வேலை வாய்ப்புகள் கிடைச்சி செட்டில் ஆக எங்களுடைய வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.